श्रीमान वेंकटनाधार्य कवितार्किक केसरी वेदांताचार्य भर्यो मे सन्निधत्तां सदा हृदीं அன்புக்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் மடியன் பிரதீத்ராஜ் விஷ்ணுதாசனுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு வந்து நவராத்திரியுடைய எட்டாம் நாள், நவராத்திரி வைபவத்துடைய எட்டாம் நாள். ஸ்ரீ பார்கவி ஸ்ரீ பிரேமவள்ளி நாயிக்காக்கு இன்னைக்கு என்ன அலங்காரம் சாத்தியிருக்கோம் அப்படின்னா சந்தான லட்சுமி அலங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த சந்தான மகாலட்சுமியை நம்ம எப்படி நம்ம கூப்பிடுறோம், தாயார் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படிப்பட்ட உலகத்திற்கே தாயானவள், நம்ம இந்த மனுஷ ஜென்மத்துக்கு மட்டும் அவ தாய் கிடையாது, மனுஷனுக்கு மட்டும் அவ தாய் கிடையாது, உலகத்துல இருக்க அனைத்து ஜீவ கோட்டிகளுக்கும், எல்லா ஒரு புழு பூச்சியில இருந்து எல்லா ஜீவன்களுக்கும் அவதான் வந்து தாயார். அவதான் ஹிரண்ய கர்ப்பம், அவதான் தாயார். அப்படி இருந்து அவ இருக்கா, அதனாலதான் நம்ம அவளை வந்து தாயார் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படிப்பட்ட தாயாருடைய அந்த தாயினுடைய உயர்ந்த குணத்தை சொல்லும் விதமா தான் இந்த சந்தான லட்சுமி. அனைவருக்கும் சத் சந்தான பிராப்தி கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த லட்சுமியை வணங்குறது உண்டு. அப்படிப்பட்ட மகாலட்சுமியை இன்னைக்கு தாயாரா நம்ம சேவிக்கிறோம். நம்ம 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 வீட்லயே சொல்லுங்க, இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா நம்ம யார்கிட்ட போவோம், அப்பா கிட்ட போவோமா அம்மா கிட்ட போவோமா? அம்மா கிட்டதான் போவோம். அப்பாவா இருந்தா அவர் கொஞ்சம் கோவம் இருக்கதான் செய்யும், ஆனா அம்மாவானவள் எப்பவுமே என்னடா செல்லும் என்னடா தங்கும் அப்படின்னு சொல்லி மடியில உட்கார வச்சு தனக்கு தன்னுடைய குழந்தைய வந்து தன்னுடைய குழந்தைக்கு செல்லம் கொடுத்து அந்த குழந்தைக்கு என்ன வேணும்ன்றத மனசுல இருந்து தெரிஞ்சுப்பா. அந்த குழந்தை சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அந்த அந்த குழந்தைய பார்க்கும் போதே இந்த குழந்தைக்கு இது வேணும் அப்படின்றது அவளுக்கு தெரியும். அப்படிப்பட்ட உயர்ந்த தாய் குணம் கொண்டவள் தான் நம்ம மகாலட்சுமி. அப்படிப்பட்ட அவள் பேரருளாளனுடைய மனைவியா இருக்கக்கூடிய நம் பார்கவி ஸ்ரீ பிரேமவள்ளி நாழிகா எப்படிப்பட்டவளா இருப்பா? பேரருளாளனே நீங்க நம்ம நம்ம தாசர்கள் எல்லாம் போய் பெருமாள் முன்னாடி நிக்கும் போது பேரருளாளனோட அழகுல நம்ம அப்படியே மயங்கிடுவோமா? அப்போ தாசர்கள் எதுவுமே கேட்க தோணாதான், பெருமாள் கிட்ட பார்த்தோன்னே பெருமாள் கேட்பாரு அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு. அப்போ அப்ப தாசர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அது பக்தர்கள் தாசர்கள் எல்லாம் அப்படியே மயங்கி நின்று பெருமாளை பார்ப்பாங்க. அப்போ பெருமாள் என்ன இது நினைச்சாரா, இனிமே என் முன்னாடி நிக்கிற ஒவ்வொரு பக்தர்களும் மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். மனசுல நினைக்காட்டியும் பரவாயில்ல, நானே என் முன்னாடி நிக்கிறவங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும், நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். அப்படிப்பட்ட அருள் கொண்டவன் தான் நம் பேரருள். அதனாலதான் அவர் பேர் பேரருளாளன், பெரும் அருளாளன் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட பெருமாளுடைய மனைவியா இருக்கக்கூடிய ஸ்ரீ பார்கவி ஸ்ரீ பிரேமவள்ளி நாயிகா எப்படிப்பட்டவளா இருப்பா? வரம் கொடுப்பவளா இருக்கணும் இல்லையா, பெரும் அருளாளனா இருக்கணும் இல்லையா? அவ அருள் மட்டும் இல்ல, தாய்மையும் கொண்டவள் அப்படின்றதாலதான் இந்த தாயாருடைய இந்த திருக்கோலம் சந்தான லட்சுமி திருக்கோலம். அப்படிப்பட்ட இந்த திருக்கோலத்தை நம்ம ஒரு முறையாவது நம்ம சேவிக்கணும் இல்லையா? சோ எல்லாருமே சேவிச்சுக்கோங்க. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம. ஈஷானாம் ஜகதோ
विष्णु पत्नी पाहि अलमेल मंगा विश्व स्वरूपी